நிறைய பேர் இந்த டிவி காமிச்சு ஓஎல்இடி ஏறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியுதா இல்ல தெரியலையா? எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. என்னன்னு தெரியாம விக்கிறாங்க. எடுக்கிற யூடியூபரும் சொல்றதை கேட்டு போய் போடுறாங்க. இந்த டிவி காமிச்சு ஓஎல்இடி ஏறாங்க. இது எப்படி ஓஎல்இடி வரும்? மக்களை முட்டாளாக கூடாது, பொய் சொல்லி வைக்க கூடாது. நான் அந்த கிளிப்பிங் தரேன், நீங்க போட்டு விடுங்க. கண்டிப்பா அதை போடுறேன். பெரிய பிரச்சனை வரலாமே. ஏன்னா நிறைய யூடியூபருக்கு வந்து டிவி பத்தி தெரியாம போறாங்க.
செல்ல எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ஜென் எல்இடி டிவி ஈரோடு வந்திருக்கோங்க. ஈரோட்ல இவங்களோட ஷாப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் ஏஜென்சின்னு சொல்லிட்டு இவங்களோட ஷாப்போட நேம். இவங்களோட ஷாப்பு எக்ஸாக்டா ஈரோட்ல எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரம்பட்டி நாலு ரோடு ஈரோடு. சூரம்பட்டி சிக்னல் இருந்து, நாலு ரோடு சிக்னல் இருந்து பார்த்தீங்கன்னாலே இந்த ஷாப் தெரியும். இன்னும் பிசிட்டு சொல்ல போனோம்னா, எல்கேஎம் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்கு நேர ஆப்போசிட்ல இவங்களோட ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி எங்க சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை விசிட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்இடி டிவியான மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூவான ரிவ்யூ வரும் நம்ம சேனல்ல. ஏன்னா ட்ரூவான ரிவ்யூக்காக நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ எஸ்பெஷலி எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா, எல்இடி டிவியோட ரிவ்யூ இவங்க ரொம்ப நாளாவே போடலையாமா. அதுவும் இல்லாமல் இந்த தீபாவளிக்கு நான் ஏன் வீடியோ போடலை அப்படின்னு ஒரு வீடியோ, ஏன் வீடியோ போடலை அதுக்கான காரணத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வர வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏன் நம்ம திரும்ப எல்இடி டிவி வீடியோவே போட்டுட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சதை நாலு பேர் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா நிறையா பேர் வந்து யாரை பார்த்தாலும் எல்இடி டிவி நான் தான் தயாரிக்கிறேன், எல்இடி டிவி எங்கள் ஆஃபீஸில் தான் வந்து மேக் பண்ணுறோம், நாங்கள் தான் அசம்பிள் பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம், அப்படி இப்படி. ஆக்சுவலாக ட்ரேட் மட்டும்தான் பண்ண முடியும், அது சொல்கிறவங்க பாசிபிலிட்டி 100% ஃபேக் கிடையாது, 100% ட்ரூ. எல்இடி டிவி ட்ரேடிங் பண்ணி சேல் பண்ணலாம், அதுக்கான அங்கீகாரம் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. ஒன்றா பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்னு போட்டிருப்பாங்க, ட்ரேட் மார்க் அது பேர். நீங்கள் வந்து கூகுளில் வந்து பப்ளிக் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிராண்ட் வந்து ட்ரேட் மார்க் பண்ணியிருக்காங்க, அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கா. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் ட்ரேட் மார்க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ட்ரேட் மார்க் பிராண்டுன்னு இருந்தாலே ஆஃப்டர் இது எடுத்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுனா பர்மனெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசமோ தவிர வேற எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடி டிவி பேக்ரவுண்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதாங்க எல்இடி டிவி மார்க்கெட்டில் இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். எல்இடி டிவி மார்க்கெட்டில் இந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிராண்டுனா நெக்ஸ்ட்ஜென் பிராண்டு. இதோட மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா இப்போ பி சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெஸ்ட் எல்இடி டிவி. இப்போ நிறையா கடைக்கு போய் பார்த்துருந்தோம்னா பெஸ்ட்டாக பண்ணுறவங்க எல்லாமே இந்த எல்இடி டிவி எங்களோட அனுபவத்தில் சொல்கிறோம், இது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வந்து நம்பி வாங்கலாம். ஏன்னா இது இவங்களோட தயாரிப்புங்கிறது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 டிவி இவங்க தயாரிக்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் இவங்க 5000 டிவியும் ஒரு நாளைக்கு சேல் பண்ணுறாங்கன்னா நிறைய ஹோல்சேலர் இவங்க நம்பி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பெஸ்ட் குவாலிட்டியில் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் போட்டி அடித்து வச்சுக்கிட்டு நான் தான் டிவி தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொட்டி மட்டுமே வச்சு அங்கீகரிக்க முடியாது, அவங்க மட்டும் தான் டிவி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பொட்டி மட்டும் வச்சுக்கிட்டு, இப்போ நெக்ஸ்ட்ஜென் எல்இடி டிவியா, இப்போ நெக்ஸ்ட்ஜென் எல்இடி டிவின்னு ஒரு பொட்டியில் நான் பேர் அடிச்சுக்கிட்டு இங்கே எந்த ஒரு இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து ஐஎஸ்ஓ பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் இதோட சிம்பிளோட நேம் கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த சிம்பிளோட நேம் பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் சிம்பிள், ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் நம்ம பொட்டி அடித்து சேல் பண்ணக்கூடிய அங்கீகாரம் இருக்குது. பொட்டி அடித்தோம்னா நம்மளோட டிவி அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. பொட்டி வந்து ஒன்லி ஃபார் நேம். பொட்டி இருந்துச்சுன்னா டெல்லி டிவி கிடையாதுங்கிறதும் கிடையாது. அதுக்காக நம்ம மற்ற டிவியை குறை சொல்லவும் கூடாது. நிறைய பேர் பொட்டி வச்சுட்டு மற்றவங்களுக்கு அதெல்லாம் டெல்லி டிவி, நான் தான் வந்து தமிழ்நாட்டில் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த 2022 தீபாவளி ஆஃபர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோங்க, அதில் எது உண்மை எது பொய், ஓஎல்இடியா கியூஎல்இடியா, அதுக்கப்புறம் டிவி வந்து பிரேக்கபுளா அன்பிரேக்கபுளா, என்னென்னமோ போட்டு வளர்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூபர்ஸ் கம்யூனிட்டி, ஒரு யூடியூபர்ஸ்க்காக ஒரு நல்லதாக ஒன்று சொல்லிக்கலாம்னு பார்க்குறேன். ஒரு டிவி கடையோ இல்லை எந்த கடையாக இருந்தாலும் ரிவ்யூ பண்ண போகிறதுக்கு முன்னாடி யூடியூபரான நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் இல்லை ஒரு வாரம் டைம் இருக்கலாம், ஏன்னா உடனே ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் போய் எடுக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க. இருந்தாலுமே கடைக்காரங்க எது சொன்னாலுமே ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு நீங்களும் மண்டையை ஆட்டக்கூடாது. ஏன்னா வந்து இந்த டிவி நான் ஒரு இதை வந்து இது அன்பிரேக்கபுள்னு சொல்கிறேன்னா அது அன்பிரேக்கபுளுக்கு உண்டான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட நீங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க நான் வீடியோ போடுறேன் என்னால் பாதிக்க யார் வேணால் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அதை நம்பி மக்கள் வாங்குவாங்க. ஏன்னா நானும் ஒரு யூடியூபராக இருக்கேன்னு சொல்கிறேன், யாரும் ஏமாந்து போகக்கூடாது. அதுக்காக யூடியூபர்ஸ் கடைக்காரங்க எது சொன்னாலுமே நீங்கள் சரின்னு சொல்லாமல் அதுக்கான அப்ஜெக்ஷன் கொஸ்டின் வைங்க. ப்ரொமோஷனுக்காக நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா யாருக்கும் ஏமாற்றம் வராமல் இருக்குது. வாங்க இதோட டீட்டெயிலான விஷயம் அங்கே என்னென்ன சார் சொல்கிறாங்களோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கங்க. வணக்கம் சார். நம்மளோட ஷாப்போட நேம் என்ன? ஆக்சுவலாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் ஏஜென்சி, சரிங்க, நெக்ஸ்ட்ஜென் எல்இடி டிவி. அதை பார்த்தீங்கன்னா சூரம்பட்டி நாலு ரோடு, அந்த சிக்னல்ல இருந்து பார்த்தீங்கன்னாவே நம்ம கடை தெரியும். சிக்னல்ல இருந்து பார்த்தாலே நம்ம கடை தெரியும். ஆப்போசிட் டு எல்கேஎம் ஹாஸ்பிட்டல். சரிங்க சார. நாம வந்து எல்இடி டிவி என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமா நம்ம ஷாப் வந்து நம்ம எவரெஸ்ட் ஏஜென்சி ரன் ஆயிட்டு இருக்கோம்?
சார் எல்இடி டிவி வந்து ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 24ல இருந்து என்கிட்ட வந்து 75 மாடல் வரைக்கும் இருக்கு சார். 75 இன்ச் வரைக்கும் இருக்கு. எப்பயுமே கிடைக்கும் சார். அதுக்கடுத்து 86 இன்ச் ஆர்டர் பேசிக்ல நம்ம பண்றோம். ஆமா சார், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 வருஷமா நாங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்க அப்பாவோட காலத்துல இருந்து எங்க அப்பா நானு இப்ப பாத்தீங்க அப்படின்னா கடந்த 25 வருஷமா இந்த தொழில தான் நாங்க இருக்கோம். சரிங்க, இப்ப எல்இடி டிவியோட ஸ்டார்டிங் ரேட் என்ன சார் கொடுத்துட்டு வரோம் சார்? எல்லாருமே 1500 2000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஸ்டார்டிங் ரேட் என்ன சார்? சார் இப்போ எல்இடி டிவி ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்மலாக பார்த்தா அந்த எல்சிடி மாடல் வந்துருக்கு இல்லைங்களா, இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுதான் சார் அந்த கலைஞர் டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுக்கறதுக்காக இந்த 3200 இந்த ரேஞ்சில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்கு. ஆமாங்க, 17, 19, 21 3 வேரியன்ட் இருக்குங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ரேஞ்ச் வித்தியாசத்தில் அப்படியே வந்துட்டு இருக்குங்க. ஒரிஜினல் எல்இடின்னு பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சில் மட்டும்தான் வருதுங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் வாரண்டி தாங்க, ஒன்லி செக்கிங் வாரண்டி. ஆமாங்க, மீதி இது பார்த்தீங்கன்னா வரைக்கும் அனுப்புறது எங்களை பொறுத்தவரைக்கும் அது இருக்காதுங்க. உங்ககிட்ட கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா அதை வாட்ஸ்அப் அனுப்பி ஓகே பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதேமாதிரி கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃப்ரீங்க. மற்றபடி வந்து கொஞ்சம் தூரம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். லோக்கல் ஃப்ரீ, ஓகேங்க. காசே வாங்க மாட்டேன் நாங்கள் போய் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா சும்மா அந்த இதுவும் பண்ண முடியாதுங்க. நாங்கள் ரேட் வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்குறோம் சார். இப்போ எல்இடி டிவியில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது தான், தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு கேள்வி கேட்டால் நானே முட்டாளன்னு நானே சொல்லிக்கலாம். நீங்கள் ஓன் மேனேஜர் வச்சுருக்கீங்களா? இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. ஏன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஓன் மேனேஜருக்கு பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பேனல் வந்து ஃபாரின்ல இருந்தால் இம்போர்ட் ஆகுதுங்க. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பேனல் யாருமே கிடையவே கிடையாதுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நொய்டா, குருகுவான், டெல்லி இங்கே தான் மேனுஃபேக்சர் ஆகி இங்கே வருதுங்க. அதில் ஒரு 3-4 கம்பெனி இருக்குங்க, பி சீரியஸ், விஆர், கேடிசி, விகே, இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குங்க. அதில் நாம் நல்லதாக பார்த்து நாம் வாங்கி அந்த என்ன குவாலிட்டி, ஐபிஎஸ் பேனலா இல்ல ஏபிஎஸ் நல்ல பேனலா, அதே மாதிரி குவாலிட்டி என்ன, ரேம் ரோம் இதை பார்த்து வாங்கி நல்லதா நாம மக்களுக்கு கொடுக்குறோம். ஐபிஎஸ் ஏபிஎஸ் ஆமாங்க, அதை நம்ம வந்து தட்டி பார்த்தா பிளிங்கா வரும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு சாம்பிள் கேட்டீங்களா சார்? இப்ப ஏபிஎஸ் அப்படின்னாக்க நீங்க பாருங்க சார், இந்த மாதிரி தொட்டாக்க பிளிங்க் ஆகும். ஆனா கிளாரிட்டிக்கு இதுக்கு வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒரே கிளாரிட்டி இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஐபிஎஸ், அந்த கோங்களுக்கு அந்த பிளிங்கிங் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மேல எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். லைஃப் எல்லாம் ஒன்றுதான் இருக்கு. லைஃப் உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் அவர்ஸ் வந்து இது அதிகமாக ஓடுனா லைஃப் குறையும். எந்த அளவு நம்ம கரெக்டாக யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு லைஃப் அதிகமாக இருக்கும். ஆமா, இப்போ ஒரு டிவி 10 வருஷம் வருதுன்னா நார்மலாக ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், அந்த மாதிரி 8 மணி நேரம் பார்க்குறோம் அப்படின்னா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே நீங்க 10 மணி நேரம், 12 மணி நேரம் போட்டு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் தான் வரும். ஓகே சார், இப்போ வந்து ஓஎல்இடி ஓஎல்இடிங்கிறாங்க. எங்ககிட்ட கிடையாது சார். ஆக்சுவலாக ஓஎல்இடினா என்ன எங்களுக்கே எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி போட்டீங்க மதுரை கம்பெனியில், நீங்கள் இதே ஊர் சுற்றி பசங்களை போட்டீங்க. அப்போ தான் ஓஎல்இடி வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அப்போ தான் நேர்லேயே பார்த்தோம். ஓஎல்இடினா உங்களுக்கு வந்து பேக்லைட் வராதுங்க. இந்த மாதிரி டிவியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லைட் வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பேனல் பேக்லைட் வரும், பின்னாடி பாக்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டு இதோட நின்றுக்கும் பின்னாடி, மீதி பூரா கிளாஸ் இல்லுமினேஷன் தான் டிஸ்பிளே. நீங்க
தெரியும் போட்டிருக்கோம்
மத்தபடிக்கு பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் அடிச்சுட்டு பேரை போட்டு நான் தான் தயாரிக்கிறேன் நான் தான் தயாரிக்கிறாங்கிறாங்க. ஆமா அவங்களுக்கு இங்க அமெரிக்கால இருந்து வருதா? அவங்களுக்கு டெல்லி குருகுவான் நோய்டா இங்க தாங்க மேஜர் யூனிட். ஆமாங்க வர்றப்ப எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் இப்படி தாங்க வர்ற. நீங்க நான் சொல்றாங்களோ அவங்களுக்கு லோடு வரப்ப நீங்க போய் கண்டெய்னர் திறந்து பாருங்க. இந்த மாதிரி பாக்ஸ் தான் ஒரு சில யூடியூபர் எங்களோட கூட நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா அவங்க நான் மேனுஃபேக்சரிங் சொல்றது முழுக்க முழுக்க பொய் அப்படி அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா அங்கிருந்து கண்டெய்னர் வருது இல்ல, அந்த கண்டெய்னர் வந்து சீலை பிரிக்காம அந்த கதவை திறந்து உள்ள பார்த்து அந்த பேர்ல டிவி வருதான்னு பார்க்க சொல்லுங்க முதல்ல. சார் இப்ப சமீபத்துல தீபாவளி ஆஃபர்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருந்தேன், அது வந்து அந்த கடைக்காரங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா இல்ல அங்க போய் எடுக்கிற யூடியூபர் தெரிஞ்சு போயிருக்கிறாங்களா எடுக்காம தெரியாம எடுக்கிறாங்களான்னு தெரியல. டிவிய வந்து தூக்கி போடுறாங்க, மாடியில இருந்து குதிச்சு காமிக்கிறாங்க டிவி மேல, அதுக்கப்புறம் வந்து டிவி தூக்கி தண்ணி வீசுறாங்க, ஃபயர் ப்ராடக்ட் கிட்ட வந்து டிவி வைக்கிறாங்க, அப்படியெல்லாம் பண்றாங்க. டிவி எப்படிலாம் பண்ணா தாங்குங்களா சார்? டிவியோட பர்பஸ் என்ன சார்?
டிவியோட பர்பஸ் இந்த மாதிரி செவத்துல ஆங்கிள் அடிச்சு மாட்டி டிவி பாக்குறதுங்க. நாம பாக்குறதுக்கு கண்டிப்பா இப்ப நம்ம ஏறி நிக்கிறதுக்கோ ஏறி மிதிக்கிறதுக்கோ வேற பொருள் இருக்கு. வேற பொருள் டிவியோட வேலை என்ன பாக்குறதுக்கு, அதுக்குண்டான வேலை தான் செய்யணும். கண்டிப்பா வந்து லட்ச ரூபா கொடுத்தாலும் பண்ண மாட்டோம். செய்யும் தொழிலே தெய்வம் எங்களுக்கு, எங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது அதுதான், புரியுதுங்களா? நாம விக்கிற ப்ராடக்டை முதல்ல நாம இழிவுபடுத்த கூடாது. அந்த பொருள் என்ன என்ன வேலையோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத வேலை எதுக்கு, ஏறி நிக்கிறது மிதிக்கிறது உடைக்கிறது இதெல்லாம் தேவையா? கண்டிப்பா சார். இப்போ ஓடிட்டு இருக்கிற டிவி மேல ஏறி நின்று ஏதாவது உடஞ்சிருந்து கால் உள்ள போய் மாட்டிக்கிதுன்னா சாவறதா யாராவது? முதல்ல தொழில் அவமானப்படுத்த கூடாது, அந்த முயற்சி யாரும் பண்ணாதீங்க. உங்களுடைய தன்மையை சொல்லி குவாலிட்டியை சொல்லி எங்களுக்கு வாங்குறியா, மற்ற டிவி கூட 4 வருஷம் சேர்த்து வரும்னு சொல்லுவீங்க, உங்களை நான் பாராட்டுறேன். ஏறி நிற்கிறது, ஏறி மிதிக்கிறது, தண்ணி ஊத்துறது, தூக்கி போட்டு உடைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. நல்லதில்ல, தொழிலுக்கு அழகு இல்லை. ஏன்னா வந்து அவமரியாதை. கண்டிப்பா சார், நம்ம செய்கிற தொழில் சார் ஆயுத பூஜை எது சார் போடுறோம்? ஒவ்வொரு தொழில இருக்கிறவனும் எந்த இதாக இருந்தாலும் எவ்வளோ பக்தியாக போடுறாங்க, செய்கிற தொழில் தெய்வம் சார். அந்த மாதிரி அவமானப்படுத்தாதீங்க. அதான் சார் சொல்கிறேன், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, செய்கிற தொழில் உண்டான மரியாதையை கொடுங்க, நாம் வைக்கிற பொருளை அவமரியாதை பண்ணாதீங்க. சரிங்க சார். சார் இப்போ நிறையா சொல்லிட்டோம், இதுக்கப்புறமும் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களும் திரும்ப நம்ம வீடியோ போட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் சார். கண்டிப்பாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தொழில்னா நம்ம தொழில் உண்டான மரியாதை கொடுக்கணும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. நாம சும்மா தூக்கி போட்டு உதைக்கிறதோ மிதிக்கிறதோ அடிக்கிறதோ இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது, நல்லதில்லை. நல்ல பொருளை கொடுங்க, நம்பி வருவாங்க, இதுதான் விஷயம். சரிங்க சார். இப்போ வந்து என்ன ரேஞ்சிலிருந்து டிவி ஸ்டார்ட் ஆகும் சார்? சார் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 24 inch சார், 6000 சார். 24 inch? ஆமாம் சார், நான் வாரண்டி வித் 1 year வாரண்டி சார். சரிங்க சார். கீழே வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சார் இந்த எல்சிடி பேனல் சார். இது பார்த்தீங்கன்னா 3300 இருக்குது சார். அதுக்கடுத்து அப்படியே 17 inch 4500, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5500 இந்த மாதிரி வந்துருங்க. 21 inch ஒரு 100-200 மார்க்கெட் அப் அண்ட் டவுனுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் வருங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இருக்குங்க. இது 6000, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 32 வந்து நம்மகிட்ட வந்து 3 மாடல் இருக்குது சார். ஆமா சார் ஆமாம் சார், 16,000, 18,000, 19,000 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21,500 உங்களுக்கு வந்து 4K 43 4K 4K சார். ஓகே சார். ஆமாம் சார். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50 inch சார். ஆமாம் சார், 50 பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது சார். 22,000 சார், ஃப்ரேம்லெஸ். ஆமாம் சார், ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு QLED மாடலு. 22,000, 24,500 ரெண்டு மாடல் இருக்குங்க. 24,500 4K. ஓகே சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 inch 55 வந்து 2 மாடல் இருக்கு சார். ஆமா சார். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 33,000, இதுக்கு 35,000 மாடல் ஒன்னு இருக்கு, அது சவுண்ட் பவர் மாடலுங்க. இது 4K. ரேம் வந்து உங்களுக்கு 2x16 வருது, அதில் வந்து அது எல்லாமே 1GB 8GBங்க. இது 2GB 16GB. ஆமாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 65 இருக்குங்க. 65 ரெண்டு மாடல் இருக்குங்க. 50,000, 55,000 ரெண்டு மாடல் இருக்குங்க. அப்போ வந்து 55,000ங்கிறது என்ன சார்? 55,000 வந்து டாப் அண்ட் மாடல் 4K அந்த பாக்ஸில் வருங்க. அந்த QLED மாடல் சார், எல்லாமே ஃப்ரேம்லெஸ் QLED. அதான் சார், நானோ டாட் பேனலுங்கிறது உங்களுக்கு அந்த குவாண்டா எல்இடி வந்தாலும் அந்த குவாலிட்டி வந்துடுதுங்க. குவாண்டா எல்இடி வர்றப்பயே இப்போ லேட்டஸ்டாக வர்றது பூராமே எங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நானோ டாட் பேனல் சார். இப்போ டெலிவரிங்கும் போது நம்ம எப்படி சார் டெலிவரி கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு? சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து கேஷ் ஆன் டெலிவரி எங்களுக்கு இருக்குது சார். எல்லா ஊரும், சென்னை ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், இந்த பக்கம் கோயம்புத்தூர், கேரளா பார்டரு, எல்லா பக்கமே நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். எல்லா பக்கம் கொடுக்குறோம். இப்போ என்னென்னா ஆஃபரில் ரேட் போயிட்டுருக்கு, நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் போட்டு நீங்கள் புக் பண்ணி 500-1,000 போட்டு புக் பண்ணிட்டீங்கன்னா இதே ரேட்டில் கொடுத்துடலாம். அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட்டிங்கு என்ன டிஸ்டன்ஸ் வருதோ அதுக்கு உண்டானது வந்து நீங்கள் ஃபோனில் கேட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான அமௌண்ட் சொல்லிடுவோம். அதுக்கு கூட உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த வால் மவுண்ட்டும் ஃபிட்டிங்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு உள்ள தான் அந்த அமௌண்ட் வரும். $450 அதுக்குள்ளார தான் கேட்க போறோம்.
அதுக்கு மேல கேட்க போறது இல்ல. அதுக்கு மேல கேட்க ஆமாங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட எந்த ஊர் என்னன்னு சொல்லி நீங்க கேட்டுங்க. எங்க டெலிவரி டீம்ல இருந்து உங்களுக்கு பதில் கொடுத்துருவாங்க. ஆமா சார், எங்கிட்ட ரெண்டு கார் இருக்கு. நாங்க அதுல ஒரு பெரிய கார் ஒன்னு இருக்கு, சின்ன கார் ஒன்னு இருக்கு. ரெண்டு கார்ல நாங்களும் உங்க டோர் ஸ்டெப்ல கொண்டு வந்து ஃபிட் பண்ணி ஓட்டி டெமோ கொண்டு போவாங்க. கார் இருக்கு, வந்து கொடுத்துருவோம் சார். எல்லா ஏரியாவுக்கும் ரிமோட் ஏரியா, ரிமோட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் கூட நாங்கள் டெலிவரி கொடுத்துருக்கோம். எல்லா ஏரியாவுக்கும் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். ஷாப்போட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா டிவி இந்த டிவியா, இந்த இந்த மாடலு, இந்த உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்காங்க. இந்த டிவியா இது வந்து ஏ+ பேனல், இந்த டிவியா ஐபிஎஸ் பேனல், நானோட் பேனல், இதில் வந்து QLED அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ஆல்ரெடி எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த கடைக்கு வந்து வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் மெயின் மேட்ரு OLED கான்செப்ட்டுங்க. OLEDனா என்னங்கிறது திரும்பவும் காமிச்சிருப்பேன், இந்த டிவியோட பேக் சைட்லேயும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். OLED டிவிக்கு பேக்லைட்டுங்கிறது கம்பல்சரியாக வராது. ஆக்சுவலாக அது வந்து செல்ஃப் இலுமினேஷன் பேனல். பேனல் இப்படி இருக்குன்னா கீழே இருக்கிற பேக்லைட்னால ஓடும். பேக்ரவுண்டில் பேக்லைட் கண்டிப்பாக OLEDக்கு வராது. நான் அது OLEDயோட கிளிப்பு வாங்கி வச்சுருக்கேன், கண்டிப்பாக இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன். நீங்கள் எங்கேயாவது வாங்கி ஏமாந்துருந்தீங்கன்னா OLEDங்கிறது இதுதாங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் மெயின் கான்செப்ட் சொல்ல போனால் இது வந்து டெம்பர் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. டிவிக்கான சொல்ல போனால் இது ப்ரொடக்ஷன் ஷீட். ஆக்சுவலாக வந்து டிவி வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து இப்படி வந்து நம்ம 32 இன்ச்சுக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம்னா டிவி வந்து உடையாமல் தடுக்கும். ஏன்னா வந்து இது உடையவே உடையாதுன்னு 100% சொல்ல முடியாது. இது ஒரு தடுப்பு மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து கீழே போட்டால் கண்ணாடி பொருள் உடையதான் செய்யும். இது வந்து 1500 சொல்கிறாங்க 32 இன்ச்சுக்கு. 40 இன்ச்சுக்கு வந்து 2000 சொல்கிறாங்க. 43 இன்ச் 2700 அப் டு எல்லா சைஸுக்குமே 55 வரைக்கும் வச்சுருக்காங்கம்மா. எல்லா சைஸுமே டெம்பர் கிளாஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது பேர் வந்து ப்ரொடக்ஷன் ஷீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணும்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஏன்னா டிஸ்பிளே போயிடுச்சுன்னா இந்த டிவிக்குலாம் எப்படி பார்த்தாலும் அரௌண்டு ஒரு 15,000 மேலே தான் வரும் இந்த டிவிக்குலாம். ஏன்னா இது ஒரு 2500 போட்டு நீங்கள் மாட்டிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கடைசியாக உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கும் இல்லாமல் போயிடும், யாருக்குமே யூஸ் பண்ணாமல் போயிடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கிங்க. ஓகே கைஸ், பை.